ஊத்துறதுனால நோய் நொடி இல்லாம அம்மா வச்சிருக்காங்க நமக்கு எந்த ஒரு தீய சக்தியும் நம்மள அண்டாம நல்லபடியா குடும்பத்துல எண்ணெய் ஊத்துறதுனால எல்லாமே நல்லா நடக்குது ஆக்சுவலி நல்ல ஓடும் எங்க அண்ணாவுக்கு அதே மாதிரி நான் வேண்டிட்டேன் எண்ணெய் வாங்கி ஊத்துனதுல இருந்து எங்க அண்ணாவுக்கு நல்ல கைகோ சோத்தை கொடுக்க அந்த எங்க அண்ணா ஃபாரின் போது கூட ஒரு அம்மாவோட அருளால தான் எங்க அண்ணா ஃபாரின் போனா ரெண்டாவது அவனுக்கு ஓட்ட மாதிரி இருந்துச்சு ஆனா நாங்க அம்மாட்ட வேண்டி எண்ணெய் ஊத்துனதுல இருந்து அதுவும் அந்த ப்ராப்ளமும் தீந்துருச்சு அதனால அவனால போக முடிஞ்சது எங்களுக்கு கைகால் சுகம் நல்லா கொடுக்குது அம்மா நவராத்திரி விழா நலம் தரும் விழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நவராத்திரி விழா அருள் திரு அம்மா அவர்கள் அருட்கருணையோடு ஏற்றித் தரும் அகண்டம் சுடர்விடும் வெளிச்ச விழா நவராத்திரி விழா கருவறைக்குள் ஒளி வீசும் அகண்ட தீபத்திற்கு பக்தர்கள் தங்கள் கைகளால் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி வழிபடும் ஆன்மீக விழா நவராத்திரி விழா பங்கேற்றவர்களின் பெயர் நட்சத்திரம் கூறி அவர்களும் அவர்களது குடும்பமும் வளமுடனும் நலமுடனும் வாழ லட்சார்ச்சனை தினந்தோறும் நடைபெறும் புனித விழா நவராத்திரி விழா தினம் ஒரு சிறப்பு அலங்காரத்தில் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு கருவறை அன்னை காட்சி தரும் அற்புத விழா நவராத்திரி விழா அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நவராத்திரி விழா நீங்களும் பங்கு பெறுங்கள் அன்னை அருள் பெறுங்கள் சக்தி அன்பர்களுக்கு காலை வணக்கம் நம்மை மனிதன் என்று அழைத்துக் கொள்கிறோம் அதனால் பெருமைப்படுகிறோம் காரணம் மனிதன் என்ற சொல்லுக்கு நினைப்பவன் என்ற பொருள் இருப்பதால் மனிதனுக்கு மட்டுமே நினைக்கின்ற மனம் உள்ளதால் பெருமிதம் கொள்கிறோம் இதெல்லாம் சரி மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத மனம் என்னும் பொக்கிஷத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா உயர்ந்த நிலையில் நம்மை படைத்த அன்னையின் மனம் குளிர நடக்கிறோமா மன ஒழுக்கம் ஒன்றே அவளை ஆனந்தமடைய செய்யும் வழி அந்த வழியில் நாம் செல்லவே அம்மாவின் அருள்வாக்கு ஐம்புலன்களும் ஐம்பூதங்களும் ஒன்றுபட்டு இணைந்ததே இயற்கை அந்த இயற்கையை வணங்க வேண்டும் இது அன்னையின் அருள்வாக்கு அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் நவராத்திரி விழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நடைபெற உள்ளது அருள் திரு அம்மா அவர்கள் ஏற்றித்தரும் அகண்ட தீபத்திற்கு கருவறைக்குள் சென்று பக்தர்கள் தங்கள் கைகளால் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி வழிபடுதல் முற்றிலும் மகளிரால் நடத்தப்படும் லட்சார்ச்சனை கருவறை அன்னைக்கு தினம் ஒரு சிறப்பு அலங்காரம் என நவராத்திரி முழுவதும் சிறப்பாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கொண்டாடப்பட உள்ளது பெய்யும் பொழுது தாவரம் நனைகிறது பூமி நனைகிறது புல்லும் நனைகிறது யாவரும் நனைகின்றோம் சூரிய கதிர்களை தாவரம் பார்க்கிறது பூமி பார்க்கிறது புல்லும் பார்க்கிறது யாவரும் பார்க்கின்றோம் ஆம் ஆன்மீகத்தில் மேன்மருவத்தோர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என்றால் யாவரும் மதிக்கின்றோம் காரணம் ஏமாற்றமில்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குமிடம் மருவூர்தானே
மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள் திரு அம்மா அவர்களின் அருட்பார்வையில் அகமும் முகமும் மகிழ்ந்து மகிழ்ந்து பயன்பெற்றவர்கள் ஆயிரம் ஆயிரமோ லட்சம் லட்சமோ என்ற எண்ணிக்கை அளவிட முடியாதபடி வளர்ந்து கொண்டே போகிறது. அம்மா நித்தம் அருள் வழங்கும் சத்திய தெய்வமே, சித்துக்கள் கற்ற சித்தர்களின் தலைவியே, வித்தும் வேறுமாயிருந்து எங்கள் வினைமாற்றி காக்கும் விரிகதிரே, எத்தனை முறை உன்னை வணங்கினாலும் இன்னும் இன்னும் என உன்னை காண ஏங்குகிறோம் தாயே. எறும்பு மணலை நீக்கி சர்க்கரையை மட்டும் தின்கிறது என ஒரு தத்துவத்தை சொல்வார்கள். தாயே நீயோ சித்துக்காரி, சர்க்கரையில் மணல் கலந்தாலும் மணலையும் சர்க்கரையாக்கும் சித்து உன் சித்து அல்லவா? ஆம், இங்கு வருகின்றவர்களில் மணலாய் இருந்தாலும் சர்க்கரையாய் மாறுவார்கள். காய் மனத்தாரும் கனியாய் கனிவர், தணலாய் கொதிப்போரும் சந்தனமாய் குளிர்ச்சி பெறுவர். இதற்கெல்லாம் காரணம் நீ தாயாக இருப்பதால் எல்லாம் தாங்கி தளிர் கருணை காட்டுகிறாய். அம்மா பேச தெரிந்தோம் அம்மா, பிழையெல்லாம் மறந்தோம், நேசம் புரிந்தோம் அம்மா, தெய்வீகம் உணர்ந்தோம், வீசும் தென்றலினை அம்மா விழி கருணையில் மிதந்தோம், பூசும் சந்தனமாய் உள்ளம் பூரிப்பால் வளர்ந்தோம் என பக்தர்கள் இங்கே வருகின்றனர். ஆடி பௌர்ணமி விழாவிற்கும் ஆகஸ்ட் 13 மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் பக்தர்கள் குவிந்தனர். நிரம்பிய நீர்த்தேக்கத்தில் கருணை தெப்பம் சுற்றி வந்தது போல் தங்கத்தேர் பவனி நடைபெற்றது. முடிந்த வழிகளில் எல்லாம் நன்மை செய், முடிந்த வகைகளில் எல்லாம் நன்மை செய், முடிந்த இடங்களில் எல்லாம் நன்மை செய், முடிந்த நேரங்களில் எல்லாம் நன்மை செய், முடிந்த மனிதருக்கெல்லாம் நன்மை செய் என்பது மேல்நாட்டு பழமொழி. இந்த பழமொழியின் கருத்துரையாக எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய் என்ற தத்துவம் மருவத்தூரின் தத்துவம். இந்த அருள் ஒளி வீசும் தத்துவத்தின் ஒளிப்பதிப்புதானே தங்கரதம். தேர்பவனி அலங்காரத்திற்கு அல்லது போர் முனை அழிவிற்கு, அம்மா உன் தேர்பவனி ஆன்மீகத்தின் அஸ்திவாரத்திற்கு, பொங்கு ஒளிபாய்ச்சி புதுமை படைக்கிறது உன் தங்கரதம்.